தெ நாடுடையோற்றி என் நாட்டுவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பர்களே வாரம் ஒரு திருமந்திரம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான திருமந்திரம் இறைவனின் அருளை எப்படி பெறலாம் அதை பேசுவதற்கு முன் என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் திருமூலபுரமானை வழங்கி இந்த பேச்சை தொடங்கினேன் அந்த பாடல் அப்பனை நந்தியை ஆரா அமுதனை ஒப்பிடி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏந்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிடி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏந்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே இவ்வளோ அழகான வரிகள் எல்லாவற்றுக்கும் தந்தையான அந்த பகவானுக்கு ஒப்பில்லா கடவுள் அந்த கடவுளுக்கு நம்ம எந்த வகையில் ஏதாவது பண்ணி நம்ம வணங்கினா கண்டிப்பாக அவர் அருள் பெறலாம் இதை விட சிம்பிளாக நம்ம வந்து எடுத்தே சொல்ல முடியாது அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நீங்கள் எந்த வகையாகவும் நம்ம இறைவனை வணங்கலாம் அது எந்த உருவமாக இருக்கலாம் அது முருகப்பெருவம் முருகப்பெருமானாக இருக்கலாம் இல்லை மகாகணபதியாக இருக்கலாம் மகாலட்சுமியாக இருக்கலாம் தேவியாக இருக்கலாம் எல்லாமே பார்த்தோன்னா கடைசியில் அங்கே தான் கொண்டு வந்து விடுவாங்க இதில் சில வார்த்தைகள் ஒப்பிலி ஒப்பிலின்னா ஒப்புக்கு அதுக்கு கம்பாரிசனே கிடையாது அவருக்கு இறை இறைவனுக்கு அதே மாதிரி ஊழி எல்லாத்துக்குமே அழிவும் அந்த அழிவில் ஆரம்பிக்கிற முதன்மையும் அம்மை அப்பனே அந்த அப்பனே ஸோ ஆகையால் இந்த பாடலோட சாரம்சத்தை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்கணும் எல்லாருக்கும் தந்தை எல்லாருக்கும் ஒப்பில்லாதவங்க ஆரம்பமும் முடிவும் அதே இறைவன் தான் அந்த இறைவனை எப்பாவது ஏதாவது ஒரு வகையில் நம்ம மனசார அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம வந்து சரண்டு ஆனோன்னா அதோடய பரிசு வந்து அந்த ஈசனுடன் அருள் தான் அந்த அருள் கிடைச்சின் அந்த ஆறா அமுது அதனால் தான் முத வரியில் வரும் இல்லையா ஆறா அமுதினை அந்த அந்த அமுது வந்து நம்ம இன்பம் தண்டிய தா துன்பம் தாண்டி நிலையில் உள்ள அமுது அந்த அமுது வந்து நமக்கு வந்து கிடச்சிடும் அந்த அமுது தான் வந்து எல்லாம் வல்ல இறைவன் மீண்டும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம்